வணக்கம் நேயர்களே, இன்று 16ஆம் திகதி மார்ச் மாதம் 2016ஆம் ஆண்டு புதன்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் இலங்கையிலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் வீரகேசரியானது தனது பிரதான செய்தியாக, சிறுமி சேயா படுகொலை எதிரிக்கு மரண தண்டனை, 60 வருட கடூழிய சிறை தண்டனையும் விதிப்பு என்ற செய்தியை வெளியிட்டுள்ளது. கொட்டதனியாவ படல்கம பகுதியைச் சேர்ந்த சிறுமி சேயா சதௌமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியான இளந்தாரி பேடியே சமன் ஜாலத் என்ற 36 வயதுடைய நபருக்கு மரண தண்டனை விதித்து நீர்கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது. ஜனாதிபதி நியமனம் செய்யும் திகதி மற்றும் நேரத்தில் வெலிக்கடை சிறையில் குற்றவாளியின் உயிர் பிரியும் வரை அவரை தூக்கிலிட்டு கொல்லுமாறு நீர்கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சம்பா ஜானகி ராஜரத்ன தீர்ப்பளித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய இலங்கைக்குள் தீர்வு என்ற நிலைப்பாட்டை பலப்படுத்துங்கள், நிபுணர் குழுவிடம் ஜனாதிபதி எடுத்துரைப்பு என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரியில் வெளியாகியுள்ளது. ஐக்கிய இலங்கைக்குள் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு என்ற பலமான நிலைப்பாட்டினையும் உணர்வையும் மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும். யுத்தம் முடிவுக்கு வந்துள்ளதுடன் பக்கசார்பான அரசியல் பிடியில் இருந்தும் நாடு விடுபட்டுள்ளது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசியல் அமைப்பு மாற்றம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மக்களின் கருத்தறியும் நிபுணர் குழுவிடம் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில், புதன்கிழமையை மக்கள் சந்திப்பிற்கு ஒதுக்குவது அத்தியாவசியமானது, பிரதமர் பணிப்புரை விடுத்திருப்பதாக அரவிந்தகுமார் தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. அரசு திணைக்களங்கள் மற்றும் காரியாலயங்கள் கட்டாயமாக புதன்கிழமை நாட்களை மக்கள் சந்திப்பிற்காகவும் அவர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காகவும் ஒதுக்க வேண்டும். இது அத்தியாவசியமானது என்று உள்நாட்டு அலுவல்கள் பொது நிர்வாக அமைச்சருக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்திருப்பதாக பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மலையக மக்கள் முன்னணியின் நிதிச் செயலாளரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உபதலைவருமான அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் நிபுணர் குழுவின் முக்கியத்துவம் மிக்க வகைபாகம் என்று வெளியாகியுள்ளது. புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு கருத்துரிமைவாத தேசிய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளில் அரசியலமைப்பு குறித்த பொதுமக்களின் யோசனைகளையும் கருத்துக்களையும் பெற்று அறிக்கை சமர்ப்பிக்க உள்ள நிபுணர் குழுவின் வகைபாகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. விசேடமாக இந்த நிபுணர் குழு நாட்டின் அனைத்து துறைசார் பிரதிநிதிகளிடமும் பெறுகின்ற யோசனைகள் மற்றும் கருத்துக்களை கொண்டு பரிந்துரைகளை தயாரித்து அது தொடர்பான அறிக்கையை விரைவில் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க உள்ளது. இவ்வாறு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதில் நிபுணர் குழுவின் முக்கியத்துவம் மிக்க வகைபாகம் தொடர்பில் இந்த ஆசிரியர் தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய தினக்குரலில், பல்கலை மாணவர்களை விரட்டியடித்த போலீசார் என்ற செய்தி புகைப்படத்துடனும் கட்டமிடப்பட்ட செய்தியாகவும் வெளியாகியுள்ளது. அரசுக்கு எதிராக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு மாணவர்கள் மீது போலீசாரால் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதால் மாணவர்கள் கலைந்து ஓடும் நிலை ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்களில் 3 போலீசார் கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. பட்டாசு தொழிற்சாலையில் வெடிப்பு, 3 இளைஞர்கள் உயிரிழப்பு என்ற செய்தியும் இன்றைய தினக்குரலின் முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் நச்சு நோய் உற்பத்தியை நிராகரிப்போம் என்று வெளியாகியுள்ளது. விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக உரம், கிருமி நாசினிகள், களைகொல்லிகள் போன்ற ரசாயன பதார்த்தங்களை அதிகளவுக்கு பயன்படுத்துவதால் சிறுநீரக வியாதி உட்பட தொற்றா நோய்களால் மோசமான பாதிப்பு ஏற்படுவதாக கவலையும் விசனமும் தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில், இந்த ரசாயன பொருட்களை பயன்படுத்தாமல் இயற்கையான பசலைகள் மற்றும் பாரம்பரிய முறைமைகளை பயன்படுத்தி கமத்தொழிலை முன்னெடுப்பது தொடர்பாக கடந்த 6ஆம் திகதி அரசாங்கம் ஆரம்பித்திருக்கும் செயல் திட்டம் ஆக்கப்பூர்வமானதாக தோன்றுகின்றது. இலங்கை மக்களின் பிரதான உணவாக அரிசி, காய்கறிகள், பல வகைகள் இந்த ரசாயன பதார்த்தங்களின் தாக்கத்திற்குட்படாமல் இயற்கை பசலைகள், களை அகற்றுதல், பயிரினங்களுக்கு நோய்கள் ஏற்படாமல் இயற்கையான பாரம்பரிய தடுப்பு முறைகளை கைகொள்ளுதல் போன்ற நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதே அரசாங்கத்தின் இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியின் பிரதான செய்தியானது, அரசுக்கு ஆதரவாக எதிராக கொழும்பில் ஆர்ப்பாட்டங்கள், பாரிய வாகன நெரிசல், போலீசார் குவிப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
அரசுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நேற்று கொழும்பில் இரு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. ஆயிரக்கணக்கானோர் இந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்றதால் கொழும்பில் பாரிய வாகன நெரிசல் ஏற்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டங்களால் தலைநகரில் ஏற்படும் அசௌகரிய நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பெருமளவான போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய அரசுக்கு எதிராக கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்ட நிலையில் அரசுக்கு ஆதரவாக ஐக்கிய தேசிய கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியின் இன்னமொரு செய்தியாக, மைத்ரியின் தடையையும் தாண்டி எதிரணியின் கூட்டத்தில் களமிறங்குகின்றனர் சுதந்திர கட்சி எம்பிக்கள். மகிந்த தலைமையில் 40 பேர் பங்கேற்பது உறுதி என்கிறார் ரஞ்சித் டி சாய்சா என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம், குடா நாட்டில் அதிகரிக்கும் கொள்ளை சம்பவங்கள் என்று வெளியாகியுள்ளது. யாழ் குடா நாட்டில் குற்ற செயல்கள் அதிகரித்து வருகின்றன. இவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படாவிடில் குடா நாட்டில் போதை வஸ்துக்காரர்களினதும் கேடிகளினதும் ரவுடிகளினதும் ஆதிக்கம் மேலோங்கிவிடும். இவ்வாறு அண்மையில் குடா நாட்டில் இடம்பெற்ற குற்ற செயல்களை சுட்டிக்காட்டி எமது எதிர்கால சந்ததி நாசமாகிவிடும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து, உதயனில் 2 அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் உதவி, உடன்பாடுகள் கைச்சாத்தாகும் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் அபிவிருத்திக்கு ஆதரவான 2 திட்டங்கள் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியம் உடன்பாடுகளை கைச்சாத்திடவுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்திக்கான ஆணையாளர் நிவென் மிமிகா தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வலம்புரியின் பிரதான செய்தியாக, 187 கிலோ கேரள கஞ்சா மன்னாரில் அதிரடியாக மீட்பு, மதுவாரி திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மன்னார் முள்ளிக்குளம் கடற்கரை பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 187 கிலோ கிராம் கேரள கஞ்சா பொதிகளை மன்னார் மாவட்ட மதுவாரி திணைக்கள அதிகாரிகள் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை அதிரடியாக கைப்பற்றியுள்ளனர் என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து, ஆங்கில நாளேடான டெய்லி மிரர் நாளேட்டில் தெஹிவலையில் அமைந்துள்ள ஷிரந்தியின் வீடு FCIDயால் சோதனை என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு காலி வீதியில் தெஹிவலை மிகுந்து மாவத்தை பகுதியில் அமைந்துள்ள இருமாடி வீடொன்று நேற்று நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவினரால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ஷ என பதாதையொன்று பொறிக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி ஷிரந்தி ராஜபக்ஷவினுடையது என கூறப்படும் வீடொன்றே இவ்வாறு சோதனை செய்யப்பட்டதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிங்கள நாளேடான லங்காதீப நாளேட்டில் மின்சார தடைக்கு மக்கள் பலிக்கடாவாக கூடாது, ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது அடிக்கடி ஏற்படும் மின் தடைக்கு மக்கள் பலிக்கடாவாக கூடாது எனவும், மின்சார சபை தலைவர் இதற்கு பொறுப்பேற்று அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து, இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் பக்கத்தில் ராகுலின் பிரிட்டிஷ் குடியுரிமை விவகாரம் பாராளுமன்ற குழுவால் அழைப்பானு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நிறுவனம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு ராகுல் காந்தி தான் பிரிட்டன் குடிமகன் என்று குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டிய சுப்பிரமணியன் சுவாமியின் விவகாரம் குறித்து அத்வானி தலைமையிலான பாராளுமன்ற குழு காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்திக்கு அழைப்பானை அனுப்பியுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உலக செய்திகள் பக்கத்தில், மியான்மரில் 50 வருடத்திற்கும் மேற்பட்ட ராணுவ ஆட்சியை அடுத்து முதலாவது சிவிலியன் ஜனாதிபதியாக ஹதின் ஹயாஃப் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து, இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்கள் தொடர்பில் எமது பார்வையினை செலுத்தலாம். தினக்குரலின் கேலி சித்திரமானது, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கடந்த காலங்களில் பாரிய அளவில் கடன்களை பெற்றிருந்தார் எனவும், இதன் காரணமாக நாடு தற்போது பொருளாதார ரீதியில் பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அண்மையில் தெரிவித்திருந்தார். இதன்போது மஹிந்த காலத்தில் பெறப்பட்ட வெளிப்படாத கடன்கள் பலவும் காணப்படுவதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருந்தார். இதனை சித்தரிப்பது போன்ற கேலி சித்திரமே இன்றைய தினக்குரலில் வெளியாகியுள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரமானது, மின்சார கதிரையில் இருந்து மஹிந்த ராஜபக்ஷவை காப்பாற்றினீர்கள், மின்தடையில் இருந்து எம்மை காப்பாற்றுவது யாரையா என்று பொதுமக்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை பார்த்து கேள்வி எழுப்புவது போன்ற கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. இதுவரை கொழும்பிலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகள் மற்றும் பிராந்திய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.